என்னப்பா அந்த பக்கம் போகாத சொல்றத கேளு டேய் டேய் நாங்கலாம் 5 times champions a few moments later எல்லனா சும்மா செஞ்சு காட்டுறதுக்கு வாயில இருந்து ரத்தமா வருது போங்கனே உங்க உடம்பு பிஞ்சு உடம்புனே ரத்த நிக்க மாட்டேங்குதே இது வா என்னப்பா 5 times champions 5 times champions ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாண்டி உட்கார்ந்திருக்கோம் இந்த ஐபிஎல்லோட 18வது போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் ஹைதராபாத்தில் பல பரீட்சை நடத்தினாங்க. இந்த போட்டியில டாஸ் வென்ற எஸ் ஆர் சென்னையின் கேப்டன் பேட் கமின்ஸ் முதல்ல பவுலிங் செய்ய முடிவெடுத்தாரு. முதல்ல பேட்டிங்கு களமிறங்கின சிஎஸ்கே அணியில ருத்ராஜ் கெய்க்வாடும் ரச்சின் ரவீந்திராவும் ஓரளவுக்கு நல்லா தான் ஆட்டத்தை தொடங்கினாங்க. ஆனா ரச்சின் ரவீந்திரா இந்த ஐபிஎல் தொடரில் ஃபார்ம்ல இல்லாத புவனேஸ்வர் குமார் பந்து வீச்சில 12 ரன்கள் ஆட்டம் இழக்க ருத்ராஜ் கெய்க்வாடும் 26 ரன்கள் ஆட்டம் இழந்தாரு. அதன் பிறகு கூட்டணி சேர்ந்த ஷிவம் துபே மற்றும் ரஹானே நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. குறிப்பா ஷிவம் துபே சிறப்பாக வாங்கப்பட்டதற்கு நியாயம் சேர்க்கிற மாதிரி இன்னும் ஒரு பர்ஃபார்மன்ஸையும் நல்லா விளையாடி நினைச்சு குறுக்க பூந்து ஆட்டையை கலச்சு CSK எடுத்த டாரல் மிச்சல் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா. டாரல் மிச்சல் 13 ரன்கள் ஆட்டம் முழுக்க கடைசி ஓவர்ல 3 பந்துகள் மட்டுமே மீதம் இருக்கும் போது களமிறங்கின MS தோனியால 1 ரன்கள் தான் எடுக்க முடிஞ்சது. கடைசி பந்துல ஜடேஜா 4 அடிக்க 20 ஓவர் முடிவுல 5 விக்கெட் இழப்புக்கு 165 ரன்கள் தான் எடுத்தாங்க சிஎஸ்கே. 20 ஓவர்ல 165 ரன்கள் யானை பசிக்கு சோழ பொரியான்ட்டு களமிறங்கின எஸ்ஆர் சென்னையின் தொடக்க ஆட்டக்காரர் டிராவிஸ் ஹெட் ஆட்டம் தொடங்கிதும் கொடுத்த லட்டு கேட்ச மொயின் அலி ஸ்லிப்ல காவா விட அதோட அவ்வளவுதான். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன். முஸ்தபிசுர் ரஹ்மான் T20 வேர்ல்டு கப்ல பங்கேற்க பாஸ்போர்ட் பயோமெட்ரிக்ஸுக்காக பங்களாதேஷ் பறந்து போயிருக்காரு. மதிஷா பதிரானாவுக்கு சின்னதா அசௌகரியம் இருக்கிறதால அவரும் இந்த மேட்ச்ல ஆடல. சோ சிஎஸ்கே பவுலிங் லைன் அப்ல இருக்கிற இந்த பெரிய ஓட்டைக்குள்ள புகுந்து கோலி குண்டு விளையாடிட்டாங்க எஸ்ஆர்எச். இம்பாக்ட் பிளேயரா களமிறங்க முகேஷ் சௌத்ரி சிஎஸ்கேவிற்கு பெரிய இம்பாக்ட கொடுத்து போட்டாரு. ஐயோ டேய் அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை வாத்து விட்டு போயிட்டான். அவர் வீசின 2வது ஓவர அபிஷேக் சர்மா நாலா பக்கமும் சிதற விட்டு 3 சிக்ஸர் 2 போர் 27 ரன்களை அந்த ஓவர்ல மட்டும் பறக்க விட்டாரு. இந்த மேட்சோட டர்னிங் பாயிண்ட் இதுதான். இந்த ஒரு ஓவர்ல ரன்கள் பாதியா போயிருந்தாலே சிஎஸ்கே இந்த ஆட்டத்துல ஜெயிக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா அபிஷேக் சர்மா 12 பந்துகளை 37 ரன்கள் அடிச்சு மேட்ச் எஸ்ஆர்எச் கையில கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அதன் பிறகு வந்த எய்டன் மார்க்ரமும் டிராவிஸ் ஹெட்டும் சேர்ந்து பவர் பிளேல அதாவது 6வது ஓவர் முடிவுல எஸ்ஆர்எச் அணியின் ஸ்கோர் 78 ரன்களுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதன் பிறகு சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் மேட்ச்ல கண்ட்ரோல்டா பவுல் பண்ணி மேட்ச டைட் பண்ண பார்த்தாங்க. ஆனா அந்த பவர் பிளேல எஸ்ஆர்எச் பேட்ஸ்மேன்கள் முதல் 3 பேர் ஏற்படுத்தின சேதம் ரொம்பவே பெருசு. 18.1வது ஓவர்ல சிக்ஸர் அடிச்சு 166 ரன்களை கடந்து இந்த ஆட்டத்துல 6 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க எஸ்ஆர்எச். முதல் 6 ஓவர்ல 79 ரன்கள் அடிச்சவங்களால அடுத்து 87 ரன்கள் அடிக்க 73 பந்துகள் தேவைப்பட்டுச்சு. டிராவிஸ் ஹெட் கேட்ச மொயின் அலி டிராப் பண்ணாம இருந்திருந்தாலும் இல்ல அபிஷேக் சர்மாவுக்கு 2வது ஓவர கொஞ்சம் சுமாரா வீசி இருந்தாலும் இந்த ஆட்டத்துல சிஎஸ்கே வெற்றி பெற்றிருக்கலாம். இந்த ஐபிஎல் சீசன்ல ஒரு அணியோட வெற்றி பேட்ஸ்மேன்களை விட பவுலர்கள் தான் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துறாங்க. ஆனா சிஎஸ்கேவோட பவுலிங் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. அதே போல டாரல் மிச்சலும் ஜடேஜாவும் பெரிய பெர்ஃபார்மன்ஸா கடந்த 4 மேட்ச்லயும் கொடுக்கல. இதுவும் சிஎஸ்கேவிற்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுல மிகப்பெரிய கொடுமை என்னன்னா எல்எஸ்டில கலக்கிட்டு வர மயங்க் யாதவ் சிஎஸ்கேல தான் ட்ரையல்ஸ் அதிகமா அட்டைன் பண்ணாரு. பட் அவர் ட்ரையல்ஸ்ல நிறைய நோ பால் போறாருன்னு சிஎஸ்கே அவர் ஆக்ஷன்ல பிட் கூட பண்ணாம கடந்தாங்க. ஆனா அவர் அங்க பிச்சு பெடல் எடுக்கிறாரு. இங்க துஷார் தேஷ்பாண்டே மற்றும் முகேஷ் சௌத்ரி எல்லாம் ஆப்போசிட் டீமுக்கு ரன்களை வாரி வழங்குறாங்க. அட்லீஸ்ட் சாண்டனருக்காவது ஒரு மேட்ச் கொடுங்கயா. பாவம் அந்த மனுஷனும் வெகேஷனுக்கு ஊருக்கு வந்த மாதிரி பெஞ்ச்லயே உட்கார்ந்துட்டு போயிடுறாரு. ஜடேஜாவுக்கு பேக்கப் பண்றதால ஒரு மேட்ச் கூட ஆடவில்லைனா எப்படி? நமக்கு அடுத்த மேட்ச் வேற கேகேஆர் கூட இங்கேயாவது ஒரு அபிஷேக் சர்மா அந்த டீம்ல அத்தனை பேரிய அபிஷேக் சர்மாவை மாத்தி சேப்பாக்கத்துல இறக்க இன்னும் தயாராயிட்டு இருப்பாரு கம்பீர். சோ சிஎஸ்கே கொஞ்சம் பார்த்து சூதானமா ஒரு நல்ல பிளானோட அடுத்த மேட்ச்ல தயவு செஞ்சு கம் பேக் கொடுங்க. சோ அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கு RCB vs RS சாமையான மேட்ச் இருக்குன்னு நம்புறேன். அந்த மேட்ச் முடிஞ்சதும் திரும்ப உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க மக்களே. பரட்டா.